இட்ஸ் ஹீரோ டைம். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம GTA 5 எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச பென்டன் கேரக்டர்ஸ் வச்சு தான் பிளே பண்ண போறோம். இன்னைக்கு வீடியோ தாறுமாறா இருக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் கொடுக்கலன்னா லைக் கொடுத்துட்டு பாருங்க. அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானால் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் மிஸ் பண்ணாம நீங்களும் பார்க்கலாம். வாழ்க்கைய தேடி நானும் போறேன். என்னடா ரோட்ல படுத்திருக்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க, அடிச்சு துரத்து விட்டாங்க. உனக்குலாம் எவன்டா சோறு போடுவான்னு சொல்லிட்டு கஷ்டமா இருக்கு. ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல்ல திட்டு உழுவுது, வீட்டுக்கு வந்தா வீட்டுல திட்டு உழுவுது. அதனால ஒரு முடிவு எடுத்துட்டேன், கார் எடுத்துட்டு மின்னல் வேகத்துல இப்ப மலைக்கு மேல போய்கிட்டு இருக்கோம். இப்ப மைண்ட் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கு. ஏன்னா வீடியோ பாக்குற நீங்களே சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணலன்னா வேற யாரும் பண்ணுவாங்க. அந்த ஒரு கஷ்டத்தினால இப்ப நான் மலைக்கு மேல இருந்து கீழே குதிக்க போறேன். நானும் குதிச்சு சாவனா, ரெண்டு பேரும் சத்து சத்து விளையாடுவோம். பாட்டுக்கு வந்தாச்சு. இந்த மலைக்கு கீழே காரை நிறுத்திட்டு இந்த கொல்லிமலைக்கு மேல இருந்து கீழே குதிக்க போறோம். அந்த கடவுள் இருக்காரா இல்லையான்னு தெரியல, நமக்கு மட்டும் கஷ்டமா கொடுக்கறாரு. கடவுளையா இருக்கீங்களா இல்லையா? பட்டா, நான் தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன், எனக்கு மட்டும் ஏன் கஷ்டமா கொடுக்கறீங்க? கஷ்டப்பட்டால்தான் பலன் இருக்கும் மகனே. அட போங்க காடு, நீங்களும் இப்படியே சொல்லி வெறுப்பேத்துறீங்க. எல்லாரும் இதையே தான் சொல்றாங்க. நம்ம இந்த மலை உச்சில இருந்து இப்ப கீழே குதிக்க போறோம். நான் போறேன், நான் போறேன், போறேன். இந்த ஹைட்டை பார்த்தாவே பயமா இருக்கே, திரும்பி வீட்டுக்கு போயிடலாமா? அங்க என்னமோ வருது, என்னதுங்க அது? எரிக்கல்ல மாதிரி மேல இருந்து நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு வருது, என்னதா இருக்கும்? ஒருவேளை ஏலினா இருக்குமோ? ஓஹோ, ஏலினா இருந்தா இந்த உலகத்தையே அழிச்சிருமே. உளுந்துருச்சு, அது என்னன்னு சொல்லிட்டு பாத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்து கீழே குதிக்கலாம். இங்கேதான் எங்கேயோ பக்கத்துல உளுந்த மாதிரி இருந்துச்சு, எங்கேயும் தெரியலையா? அந்த மரத்துக்கு பக்கத்துல பாருங்க, புகையா வருது, அங்கதான் உளுந்துருக்கும்னு நினைக்கிறேன். வேலை ஏலினோட பறக்கும் தொட்டா இருக்குமோ? இருந்துச்சுன்னா நம்ம ஒத்தால என்ன பண்றது? ஏலினை சமாளிக்க முடியாதே. இங்கேதாங்க இருக்குது, என்னது இது? பெட்டி மாதிரி இருக்குது, என்ன மேல இருந்து பெட்டி வந்து உழுவுது? ஒருவேளை ஃபிளைட்ல போகும்போது யாராவது போட்டிருப்பாங்களோ? இருங்க பக்கத்துல போய் பார்ப்போம் என்ன. அந்த பெட்டிக்குள்ள ஒரு சின்ன பெட்டி வச்சிருக்காங்க, அதுக்குள்ள ஏதோ வாட்ச் மாதிரி இருக்கு. இது ரொம்ப மோசமான இடமாட்டுக்கு, ஏன்னா என் கையில் ஏதோ ஒரு வாட்சை ஊட்டி இருக்குதுங்க. ஐயோ, ஏதோ ஒட்டிக்கிச்சே என் கையில், அதை எப்படி எடுக்கிறது? இதை எடுக்கும் என்ன, நான் ஓடுறதே வேற மாதிரி இருக்கு. என்ன வச்சு? யார் ராணி? டேய், நாதானியா? ஆஹா, அந்த வாட்சினால தான் நம்ம இப்படி மாறிட்டோம்னு நினைக்கிறேன். அந்த வாட்ச் கையில் வந்து மாட்டிக்கிச்சு பாருங்களேன், அது மாறினதும் நம்ம மூஞ்சும் மாறிடுச்சு. ஃப்ராங்க்லினோட மண்டை கரண்டி போட்ட மாதிரி இருக்கும், அந்த ஹேர் ஸ்டைல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ இப்படி இருக்குமே, இப்படிலாம் காலேஜுக்கு போனோம்னா எல்லாரும் கலாய்ப்பாங்க, சின்ன பையன் சின்ன பையன் சொல்லிட்டு. அதனால இங்கேருந்து கீழே குதிச்சிடலாம். இது யாரு? நாலு கை வச்சிருக்கா? பூதமா? நம்ம தானே அது? என்ன உருவம் மாறிக்கிட்டே இருக்கு? நமக்கு அந்த வாட்ச் கிடைச்சிச்சு பாத்தீங்களா? அந்த பென்டன் வாட்ச் கிடைச்சது, நமக்கு ஏதோ ஒரு பவர் கிடைச்சிருக்குதுங்க, நமக்கு வரம் கிடைச்சிருக்கு. பவர் என்னன்னு தெரியலையே, இருங்க டெஸ்ட் பண்ணிடலாம். வாவ், என்ன இவ்வளவு தூரம் பறக்குறோம்? அப்பா, என்ன ஒரு அடி! நெக்ஸ்ட் டே இந்த ஃபோரம்ஸ் வச்சு இன்னைக்கு பட்டையை கிளப்புறோம். GTA 5 மேப்பே இன்னைக்கு நமக்கு காலுக்கு கீழே தான் இருக்கு. எவ்வளோ உயரத்தில் இருக்கோம்? இங்கே இருந்து நம்ம ஒரு சூப்பர் ஷாட் போட்டோம்னா இந்த உலகமே அழிஞ்சிருமோ? இருங்க ட்ரை பண்ணி பார்த்துருவோம். அப்போ அங்கே பாருங்க, கார்லாம் பறக்குது. என்னடா என்னடா இந்த அளவுக்கு பறக்குறீங்க? அங்கே பாருங்க, முன்னாடி பின்னாடி சொல்லிட்டு எல்லா காருமே பறக்குது. இந்த ஃபோரம்ஸ்க்கு என்னென்ன பவர் இருக்குன்னு இன்றைக்கி செக் பண்ணி பார்த்துடலாம். டேய், யாரோ அது என்ன சொல்கிறது? என் உருவத்தை பார்த்தோம் சொல்கிற பற்றி அந்த வாங்கிக்கோ. ஏன்னா கையில் தட்டினதுக்கே பறந்து போய் விழுந்துட்டீங்க, வேற லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்க, சும்மா தட்டுறேன், எல்லாம் பறந்து போகுது, முன்னாடி இருக்கிறது எல்லாம் காற்றுல. இந்த கார் மேலே ட்ரை பண்ணி பார்ப்போம். அடையே கப்பா, டயர் மட்டும் தனியாக உருண்டுட்டு போகுதுங்க. ஆறு மாறு, தக்காளி சோறு, தக்காளி சோறு. இல்லைங்க, கார்லாம் எடுக்க முடியுமா? இதுதான் சின்ன காராக இருக்குது, இதை தூக்கி பார்ப்போம். ஏன்னா ஒத்த விரலில் தூக்கிட்டேன். அடையே சோறு அம்சே, வேற லெவல்ல இருக்குங்க இந்த கேரக்டர். எவன்டா அது முட்டுறது வந்து வண்டானுங்களா? என்னடா ஆளக்கணமே சொல்லிட்டு நினைச்சேன், நம்மள அடிக்கிறதுக்கு காரு மேல எல்லாம் தொத்திட்டு வரானுங்க. டேய், வேணாம், இந்த கார் தூக்கி உன் மண்டையில போட்டுருவேன். இந்த மாதிரி சும்மா இருக்கவனை சுரண்டி விடுறானுங்க. இவன் ஏன் கத்திக்கிட்டே ஓடுறான்? நம்மளை பார்த்து தான் பயப்படுறானா? டேய் தம்பி, எங்கடா ஓடுற? நின்றா, எங்க போற? இங்க வா. ஆஹா, பூதம் என்ன பிடிச்சிருச்சு, என்ன யாராவது காப்பாத்துக்க, காப்பாத்துக்க, இந்த பூதம் என்ன சாப்பிட போகுது. பயப்படாதடா, இறக்கி விட்டுறேன். ஐயோ, நான் சேஃப் லேண்ட் பண்ணலாம் தான் நினைச்சேன், அவன் தூக்கி அடிச்சிட்டானே. எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்ல, ஃபோரம்ஸுக்கு பவர் ரொம்ப அதிகமா இருக்கு. இங்க பாருங்களேன், ஒரு தட்டு தட்டுனா காரே பறந்து போயிருச்சு. லைட்டா தாங்க தொடறேன், எல்லாம் அவன் தொடறதெல்லாம் பறக்குது, நான் என்ன பண்ணுவேன்? இங்க ஒருத்தன் பைக்ல போறான், அந்த பைக்கை பிடிச்சி நம்ம ஏறி உட்காந்து போலாம். நின்றா, டேய், பைக்கு கையோட வந்துருச்சு, ஏறி உட்காரலாம்னு பார்த்தா முடியாதா? இவன் பாருங்க, நம்ம உருவத்தை பார்த்தும் பயப்படாம வந்து அடிக்கிறான், என் பைக்கை குடுறான். தடியா, என் பைக்கை குடுறா, இல்லைன்னா உன் மூஞ்ச அடிச்சு கொலை கொலை நாக்கிடுவேன். என் மூஞ்ச கொலை கொலை நாக்கிடுவேன். இந்த பைக்கை
என்னடா சும்மா காத்து தாண்டா ஊதுனே, அதுக்கே போய் பறந்து விழுந்துட்டேன். வந்துட்டானுங்கய்யா வந்துட்டானுங்க, இந்த போலீஸ்காரனுங்களுக்கு வேற வேலையே இல்லை. டே இதனால சும்மா தொட்டாவே பறந்து போவீங்கடா. அதனால முன்ன இருந்த பிராங்க்ளின் கிடையாதுடா, இப்ப நான் சூப்பர் ஹீரோடா. ஃபோர் ராம்ஸ் உன் பவரை காட்டு. இங்க பாருங்க தொடரதெல்லாம் பறக்குதுங்க, இடிச்சா கூட பறக்குதே. என்ன ஒரு அடி, நாலு கையை வச்சு ஒரு அடி அடிச்சோம்னா இந்த ஊரே கலங்கி போயிருமா. சிங்கிள் ரன் அடிச்சு போர் அடிக்குது, இப்ப சிக்ஸ் அடிக்க போறேன். பேட் வேணுமே. இங்க ஒரு கம்பம் இருக்கு, இதை பிடிச்சி இன்னைக்கு சிக்ஸ் அடிச்சு பறக்க விட வேண்டியதா. வாங்கடா டே, இந்த என்ன சவுண்டே, ஐயோ பேட்டரி தீர போதா வாட்ச்ல, எங்கேயாவது போய் மறைவா நின்னு மாறிடணும். அவ்வளவுதான், அகைன் நம்ம பென்னா மாறிட்டோம். நல்ல வேளை போலீஸ் கண்ணில் நம்ம மாட்டலையே. இங்க பாருங்க போலீஸ் வண்டியா நிக்குது. ஸ்குவாட் சீக்கிரம் வண்டி எடுங்க, அந்த ஃபோரம் எங்க பார்த்தாலும் சரி சீக்கிரம் போட்டு தள்ளுங்க. நம்மள போட்டு தள்ள தான் பேசிக்கிட்டு இருக்காடுங்களா. நல்ல வேளை நம்ம உருவம் மாறிட்டோம், அவனுங்க பார்க்கல. இங்க இருந்து சீக்கிரம் வேற இடத்துக்கு போயிடலாம். ஸ்கூலுக்கு போகும்போது தினக்கி இவனுங்க தான் என்ன ஒம்பளுப்பானுங்க, இவனுங்களை நம்ம இன்னைக்கு ஒம்பளுக்குறோம். தம்பி யாரா நீ, புதுசா இருக்க? சரி நீ பிராங்க்ளின பாத்தியா, மொட்டை மொட்டையா என்கிட்ட அடி வாங்காம இன்னைக்கு தப்பிச்சிட்டான். தினக்கி அவனை அடிச்சாதான் எனக்கு தூக்கம் வரும். என்ன அடிச்சாதான் உனக்கு தூக்கம் வருமா? இனிமே நீ தூங்கவே மாட்டடா. தம்பி அவன சொன்னா உனக்கு கோவம் வருது, அடிச்சு மூஞ்சலாம் உடைச்சு போடுவேன், ஓடி போய். டேய் நான் தாண்டா பிராங்க்ளின். மச்சான் இவன் ஓவரா பேசுறான், பொருள் எடுத்து போட்டு தட்டா. ஐயோ ஜோ ரெடி ஆயிட்டானுங்களே அடிக்கிறதுக்கு, இன்னங்க கத்தி எடுத்து குத்துறான். ஐயோ நம்ம வாட்ச் வேற இன்னும் கூல் டவுன் ஆகலையே, சீக்கிரம் கூல் டவுன் கூல் டவுன். கூல் டவுன் ஆயிடுச்சு தம்பி, இன்னமே உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. வாவ், இது என்ன புதிய ஏலியன், எக்ஸலரேட்டா மாறிட்டோம். அப்ப இந்த வாட்சுக்குள்ள இன்னும் நிறைய ஏலியன் இருக்குது, வேற லெவலுங்க. அப்ப இந்த ஏலியனுக்கு பவர் என்னவா இருக்கும்? அடேங்கப்பா என்னடா இவ்வளவு வேகமா போகுது, இதான் பவரா? இங்க பாருங்க மின்னல் வேகத்துல அங்கிருந்து இங்க வந்துருச்சு, இங்க இருந்து சுவங்கி இங்க வந்துருச்சு. உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது சவுடா. என்னை விட கேங்கு சேர்ந்துட்டு அடிக்கிறீங்க, உன்னெல்லாம் விடவே மாட்டேன். இன்னொருத்தங்க இங்கடா போன, இன்னொருத்த அவனை அடிச்சு அடியை பார்த்துட்டு இவனே செவத்துல மூட்டிட்டு கீழே விழுந்துட்டான். வேற லெவல்ல இருக்கு இந்த கேரக்டருக்கு பவர், இன்னும் எவ்வளவு ஃபாஸ்டா போவோம். அடேங்கப்பா என்ன ஒரு ஃபாஸ்ட், ட்ரெயினு கூட இந்த ஃபாஸ்ட் போவாதப்பா. ராக்கெட் மாதிரி குறுக்க எதுவும் இருந்தாலும் அடிச்சு நவுத்திட்டு போய்கிட்டே இருக்கு, வேற லெவல்ல இருக்குங்க. அப்போ பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு செகண்ட்ல இங்க வந்துட்டோம்டா. அது திட்டுறது டே காருக்காரா, நீ தானா? உன் கார் இருந்தா தானா இனிமேல் திட்டுவே. இந்த வாங்கிடா. என்ன காரு பறகுது, ஆனா ரொம்ப தூரம் இல்ல. ஃபோர் ஆர்ம்ஸ் அடிச்சு பாருங்க, அது பக்கத்து ஊருக்கே போய் விழுந்துருச்சு. அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான், ஆனா ஃபாஸ்ட், பயங்கர ஃபாஸ்டா இருக்கு. ஏன்டா என்ன பார்த்து எல்லாம் பயந்து ஓடுறீங்க? நின்னுங்கடா டே, நின்னுங்கடா. சொன்னா கேட்க மாட்டானுங்க. அடுத்த பவர் ஆன் பண்ணிட வேண்டிதான். இங்க போருங்க நெக்ஸ்ட் பவர். இது வந்து நம்ம ஸ்லோ மோஷன் ஆக்குறதாட்டுக்கு நம்ம ஃபாஸ்டா இருப்போம், மிச்சம் நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் ஸ்லோவா இருப்பாங்களாட்டுக்கு. இவன் தட்டினதுக்கே அங்க போய் விடுவான். இவனை ஒரு தட்டு தட்டி பார்ப்போமா? ஓகே ஒரு தட்டை. இவன் பாருங்க காலை தேய்ச்சிக்கிட்டே தர தர தரன்னு போறான். இப்ப இந்த பவரை ஆஃப் பண்ணி பார்ப்போம். அடேங்கப்பா என்னடா அங்க போய் விடுவுற, வேற லெவல்ல இருக்குங்க. இப்ப நம்ம யூஸ் பண்ண பவர் வந்து மிச்சவங்களை ஸ்டாப் பண்றது கிடையாது, அவங்களாம் நார்மலா எப்பயும் போலதான் இருப்பாங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்லோ மோஷன்ல தெரிவாங்க, ஏன்னா நம்ம அவ்வளோ ஃபாஸ்டா இருக்கும். கேரக்டரோட பவர் சொல்றேன். ஆமா பறந்துட்டு வந்து எங்க விழுந்திருக்கேன்? ஐயோ ஆர்மி பிளேஸ்குள்ள விழுந்துட்டுனா இவனுங்க வேற வருவானுங்களே, நினைச்ச மாதிரியே சுத்து போட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனா நம்ம போற ஸ்பீடுக்கு ஒரு புல்லட் கூட நம்ம மேல படாது. ஐயோ நின்னுகிட்டு இருந்தா படுமாட்டிக்கேன். ஓர 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 ஓர, உங்களெல்லாம் சும்மாவே விட கூடாதுரா. இந்த வாங்கிக்கோ, என்ன மொட்டை மட்டை பறந்துட்டான், நீ என்னடா போட அடுத்தன அடிக்கிறதுக்கு நிக்கிறோம் பாத்தீங்களா? அந்த கேப் யூஸ் பண்ணி எல்லாரும் சேர்ந்து சுடுறானுங்க. என்ன ஸ்லோ மோஷன் ஆக்டிவேட், ஸ்லோ மோஷன் ஆக்டிவேட் பண்ணதும் இங்க பாருங்க ஒருத்தனை அடிச்சா பறந்து போறான். எவ்வளவோ ஸ்லோவா போறான் பாருங்க. இவன் பின்னாடி இருந்து ஒரு குத்து குத்தி பார்ப்போம், பின்னாடி இருந்து குத்துனா என்ன சாவானா இல்ல போய் கீழே விழுவானான்னு தெரியல. இந்த வாங்கிக்கோ, ஸ்லோ மோஷன் டிஸ்ஆக்டிவேட். அங்க பாருங்க பறந்து போய் விழுவுறான். சுத்து போட்டானுங்கயா, சுத்து போட்டானுங்க. அடுத்த பவர் யூஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த வாங்கிக்கோ, இந்த அடி இது ஒரே நிமிஷத்துல 100 அடி அடிக்குதுங்க. என்ன குத்து குத்துது, வயிற்றுக்குள்ள இருக்க குடல் கிட்னி எல்லாமே நசுங்கி இருக்கும். இவனையும் ஒரு 100 ஷாட் போட வேண்டியதான். இந்த வாங்கிக்கோ, பறந்து போட மொட்டை மண்டையா, யாரு அடிக்குது? ஒரு போலீஸ் அடிச்சா 10 பேர் இறங்குறானுங்க. இவனுங்களை சும்மா விடக்கூடாது, அடுத்த பவர் ஆன் பண்ண வேண்டிதான். போலீஸ் உங்களை யாராலையும் காப்பாத்த முடியாது, வாங்கடா. அடேங்கப்பா இங்க பாருங்க ஒரு சூறாவளியே உருவாக்கிருச்சு, மேல ஹெலிகாப்டர் எல்லாமே நொறுங்கிருச்சு. என்ன பரப்பறக்குது, வேற லெவல்ல இருக்கே, சீரியஸா வேற லெவலுங்க. அது என்ன வேகத்துல சுத்தி ஒரு சூறாவளியே உருவாக்கிருச்சு பாருங்க. யாரு பறந்துட்டு வந்து இங்க விழுந்துருச்சு, ரெட் லைட்டா? ஐயோ ஜோ பேட்டரி தீர போதா வாட்ச்ல, இங்க இருந்து சீக்கிரம் வெளியே போயிடணும், இல்லைன்னா போட்டு அடி போனுங்க.
இந்த ரெண்டு ஏலியனே பயங்கரமா இருக்கு. அடுத்த ஏலியனை கொடுத்து பார்ப்போம் என்ன வர மாட்டேங்குது. பேட்டரி இல்லையா வாட்ச்ல, அது கூல் டவுன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேங்குது. சரி அது வரைக்கும் எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்போம். அங்க நிறைய கார் இருக்கு, அதுல ஒரு கார் ஆட்டைய போட்ட வேண்டியதான். அந்த பால் காரே இந்த ஊரை சுத்தி பார்க்க போறேன். என்ன சவுண்ட் கேக்குது, அட இங்க போறீங்க, பில்டிங் நெருப்பு பிடிச்சி எரியுது. இவ்வளவு பெரிய பில்டிங் நெருப்பு பிடிச்சிருச்சா, என்ன இடம் இது, பேங்க். ஆஹா, இப்ப உள்ள ஒர்க்கர் நிறைய பேர் இருப்பாங்களே, அவங்களை நம்ம காப்பாத்தியா போகணும். நேரம் நம்ம இந்த வாட்ச் வச்சு சும்மா விளையாண்டுகிட்டு இருந்தோம், யூஸ்ஃபுல்லா ஒரு வேலை வரும்போது இந்த பில்டிங் மேல எரியற நெருப்பு அளவிக்கிறதுக்கு ஏதாவது கேரக்டர் இந்த வாட்சுக்குள்ள இருக்கான்னு பாக்கலாம். எஸ் இருக்கு. நெருப்பு தலையை வந்திருக்கான், வேற கேரக்டர் கொடுத்தா இவன் வந்திருக்கான். வாட்சி சொதப்பி விட்டுருச்சேன், இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? ஐயோ, சும்மா எரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், நெருப்பு கொளுத்தி விட்டுமே, பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிருச்சு. இங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம், இல்லைன்னா போலீஸ் வந்து நம்மள அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. இந்த கேரக்டருக்கு என்னென்ன பவர் இருக்கு செக் பண்ணிடுறேன். சீரீஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னா இந்த ஹீட் பிளாஸ்ட். உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க, ஏன்னா அதை வச்சுதான் நெக்ஸ்ட் வீடியோ நான் ரெடி பண்ணுவேன். ஹீட் பிளாஸ்ட்டுக்கு பயங்கரமா இருக்குங்க பவர். இங்க பாருங்க, குண்டு தூக்கி போடுற மாதிரி இங்க இருந்து நெருப்பு தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கான். ஐயோ, எவ்வளவு தண்ணி திறந்து விட்டு போயிட்டான், அந்த பக்கமே நம்ம போயிடக்கூடாது, தண்ணிக்கு நமக்கு ஆகவே ஆகாது. இங்க பாத்தீங்களா, பயங்கரமா இருக்கேன். இதுக்கப்புறம் அந்த போலீஸ் வந்தாலும் நம்மள சமாளிக்கிறது கஷ்டம், ஏன்னா நம்ம அல்ட்ரா வெர்ஷனுக்கு மாறிட்டோம். போலீஸ் சொன்னது வந்துட்டீங்க, பறந்து போங்கடா. எத்தனை பேர் வந்தாலும் சேர்றா, எல்லாத்தையும் பறக்க விடுறா. இந்த கேரக்டருக்கு வேற ஏதாவது பவர் இருக்குமா? என்னது, வாயில இருந்து நெருப்பு வருது. இது இன்னும் வேற லெவல்ல இருக்கே. இங்க பாருங்க, வாயில இருந்து ஸ்டவ் அடுப்பு மாதிரி நெருப்பு வந்துகிட்டு இருக்குது. எல்லாத்தையும் நெருப்பு பத்த வச்சு பொசுக்கி விடுறோம். டே, இன்னைக்கு நீங்க கருவாடுதான்டியா, சாம்பல் ஆகுங்கடா. நம்ம நெருப்புன்னு தெரிஞ்சும் வந்து கை வைக்கிறானுங்க பாத்தீங்களா, எவ்வளவு தில்லு இருக்கணும் அவனுங்களுக்கு. எவனையும் விட மாட்டேன், எல்லாத்தையும் எரிக்கிறோம். எவன்டா அது சுடுறது, டே போலீஸ, எவ்வளவு தில்லு இருந்தா என்னைய சுடுவா? இந்த மாதிரி நெருப்பை பத்த வச்சுட்டு மேலே ஏறி நிக்கிறதுல ஒரு சுகம் இருக்கே. ஆஹா, எத்தனை போலீஸ் வந்தாலும் எல்லாத்தையும் எரிக்கிறோம். பின்னாடி ஏதோ இருக்கு, மேல இருந்து சொயங்கனு வரீங்க. யாரு ராணிங்களா, லிப்ட்ல வர மாதிரி மேல இருந்து சொயங்கனு வரானுங்க நம்மள அடிக்கிறதுக்கு. வந்தானுங்க, ஆனா அடிக்கல நம்மள. எதுல இருந்து வரானுங்க, ஹெலிகாப்டரா? இன்னைக்கு ஹெலிகாப்டர் வந்தாட வேண்டிதான். வாங்கிக்கோ, நேரத்துக்கு சான்ஸ் இருக்கு, சும்மா துப்பாக்கியில சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அங்க போறீங்க, ஹெலிகாப்டர்ல இருந்து சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப பாருங்க, கரெக்டா கோல் அடிக்கிறேன். 1 2 3, எஸ் கரெக்டா அடிச்சிட்டேன். இந்த புதருக்குள்ள ஏதோ சவுண்ட் கேக்குது. புதருக்கு பின்னாடி எவன்டா இருக்குது, ஹெலிகாப்டர் இருக்குது பாருங்க. அட பாவிகளா, கொஞ்சம் திரும்பி பார்க்கலைன்னா போதுமே, என்னைய அடிக்கிறதுக்கு ஹெலிகாப்டர் வழிங்க இறங்கி வருவீங்க. ஆஹா, ரெட் லைட், பேட்டரி தீர போதா, ஓடுற ஓடுற ஓடுற, இங்க போய் மறைஞ்சிக்கலாம், இங்கே குதிச்சு குதிச்சிடறோம். அப்பாடா, எப்படியோ நம்ம நார்மலாக பெண்ணாக மாறிட்டோம். நம்ம பேட்டரி தீரும் போது போலீஸ் கண்ணில் கரெக்டாக மாட்டினோம்னா வச்சுக்கங்களே, நம்ம உருவம் மாறுறது அந்த போலீஸ் பார்த்தோன்னா நம்ம சோழி முடிஞ்சிச்சு. அப்புறம் நம்ம நார்மலாக இருந்தாலும் சரி, எலினாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துக்கும் வர ஆரம்பிச்சிருவானுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம பென்டன் எபிசோட்ல ஆம்னிட்ரிக்ஸ் வாட்சை வச்சு 3 ஏலியன் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம், அதுவே தாறுமாறா இருந்துச்சு. இது பார்ட் 1 தான். பார்ட் 2 வேணும்னாலும் நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். அதுல எந்தெந்த ஏலியனை கொண்டு வரலாம் அப்படிங்கறதும் நீங்களே சொல்லுங்க, அதையே கொண்டு வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதனால லைக் கொடுத்துக்கங்க. அண்ட் நம்ம சேனல் ஒன்று நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கொடுத்து வச்சுங்க. அப்பதான் நம்ம பென்டன் எபிசோட் 2 அப்லோட் பண்ணும் போது நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அதாவது பார்ட் 2 வேணுமாங்கிறத நீங்க தான் கமெண்ட்ல சொல்லணும். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் பார்ட் 1 அப்லோட் பண்ணிருக்கோம், இதுக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட் வச்சு தான் பார்ட் 2 வரும். ஆகவே நீங்க என்ன பண்ணனும்னா, கீழே ஷேர் பட்டன் இருக்கும், அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி பென்டன் வீடியோ சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க, அவங்களும் பார்ப்பாங்க. சோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ். இதோட ஒரு சூப்பரான வீடியோல வந்து சந்திப்போம்.